தாமிரபரணி நதி இருக்கிறதே, அது ஓடிக்கொண்டிருக்கிறது. தென்னாட்டு கங்கையப்பா நான், அந்த கங்கை இருக்க, அந்த ஆதி கங்கை இருக்க, அங்கேயும் குளிச்சவன், அங்கே இருந்து அந்த சிவனாலே இங்க அனுப்பப்பட்டு இந்த பொதிகை மலையில இங்கே இருந்து கொண்டிருக்கிறேன். இங்கே தோன்றி இங்கேயே முடிந்து போகிற, கடலில் கலக்காத ஒரு ஒப்பற்ற ஆறு உண்டு என்று சொன்னால் அது வந்து இந்த தாமிரபரணி தான். அந்த தாமிரபரணி கரை இருக்கு இல்லையா, சேரன்மாதேவி தாமிரபரணி கரைக்கு போ, அங்கே ஒரு காளை மாடு தோன்றும். அந்த காளை மாடு அங்கிருந்து நடக்க தொடங்கும். நீ என்ன பண்ற, அந்த காளை மாட்டு வாலை பிடிச்சுக்கோ. அந்த காளை மாடு எவ்வளவு தூரம் போகிறதோ அவ்வளவு தூரம் போ. அப்படி போகும் பொழுது அது களைத்து போய் ஒரு இடத்துல உட்காரும். அது உட்காருகின்ற இடம் இருக்கிறது அல்லவா, அதை குறித்துக்கொள். அந்த இடம்தான் நீ அந்த இடத்தில் காளை உட்கார்ந்த இடத்துல மடை வெட்டணும். காளை எங்கிருந்து புறப்பட்டதோ அங்கிருந்து வாய்க்கால் வெட்டு. இந்த தாமிரபரணி நதி இருக்குல்லவா, அந்த நதி நீர் இப்ப நீ வெட்டுற வாய்க்கால் வழியா ஊருக்குள்ள வரணும். அது எங்க உட்கார்றதோ அந்த இடத்துல மடை. திரும்ப அது நடக்கும். எந்த இடத்தில் சாணம் போடுகிறதோ அந்த இடத்தில் ஏறி திரும்ப போ. இப்படி அது உட்காருகிற, அது சாணம் போடுகிற இடத்தில் எல்லாம் அதை குறித்து கொண்டு அந்த இடத்துல மடை அமை, அந்த இடத்தில் ஏறி குளம் விட்டு, ஒரு குளம் விட்டு இங்கெல்லாம் நீர் தேங்கும். இந்த நீரை கால காலத்திற்கும் அந்த பகுதியில் இருக்கிற விலங்குகள் தாகசாந்திக்காக அருந்தும், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தங்கள் நிலங்களிலே பயிரை விளைவிப்பதற்காக பயன்படுத்திக் கொள்வார்கள். இந்த பயன்பாடு என்பது ஒரு தடவை அல்ல, ரெண்டு தடவை அல்ல, மனித தலைமுறை உயிர்கள் அந்த மண்ணில் வாழுகிற வரை நித்தியமும் நடந்து கொண்டிருக்கும். உனக்காக நான் அந்த காளை இருக்கு இல்லையா அதை அனுப்புறேன், அது ரிஷப அம்சம். நீ ஐயோ மந்திரத்தை அடகு வச்சுட்டேனே சொல்லிட்டு வருத்தப்பட்ட இல்லையா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய இன்னும் இரண்டு பங்கு காயத்ரி பயன் இருக்கு இல்லையா, அந்த பயன் காரணமாக என்னை சந்திக்க முடிந்த உன்னுடைய உறுதி காரணமாக உனக்கு நான் இந்த உதவியை செய்கிறேன், போ அப்படின்னு சொன்னார். இவனும் சேரன்மாதேவி கரைக்கு வந்தான். வந்த இடத்துல மாடு காத்து கொண்டிருந்தது. மாட்டினுடைய வாலை பிடித்து கொண்டான். அது நடக்க தொடங்கியது. அந்த பாதையை அப்படியே குறித்து கொண்டே போனான். அது உட்கார்ந்த இடத்தையும் குறித்து கொண்டான். அது படுத்த இடத்தையும் குறித்து கொண்டான். அது சாணம் போட்ட இடத்தையும் குறித்து கொண்டான். இப்படி அது போற வழியில கலாசின்னு சொல்லிட்டு ஒரு தாசி வீடு. இந்த தாசியினுடைய பெயர் கலாசி. இது என்ன பண்ணிது தெரியுமா, அந்த தாசி வீட்டுக்குள்ள புகுந்துருச்சு. இதுவரையிலும் ஊருக்குள்ள போயிட்டு இருந்தது வெளியில, இப்போ ஊருக்குள்ள புகுந்து தாசியினுடைய வீட்டுக்குள் புகுந்தது. தாசி வந்து இந்த மாடு வரவும் அப்படியே பார்த்தா எழுந்தா, ரிஷபமே தன் வீட்டுக்குள்ள வந்துட்டதா நினைச்சு அவ அப்படி தொழுதா. அவ வீட்டுல ஒரு மூலையில சிவலிங்கம் இருந்தது. அவ பெரிய ஒரு சிவபக்தை அப்படிங்கிறது தெரிஞ்சது. இவன் சொன்னா, அம்மா என்ன தப்பா எடுத்துக்காத, அகத்தியர் அனுப்பி நான் வந்திருக்கேன். நான் இப்போ வழியில வரக்கூட இடங்களை எல்லாம் குறித்து கொண்டு வருகிறேன். அந்த இடங்கள் யாருக்கு சொந்தமோ அவர்களுக்கெல்லாம் தங்கம் கொடுத்து அந்த இடத்த நான் வாங்கிக்கிறேன். இது அந்த வழியை விட்டுட்டு தெரியாமல் உன் வீட்டுக்குள்ளேயும் வந்து விட்டது. தெரிந்து வந்ததா தெரியாமல் வந்ததா எனக்கு தெரியாது. இந்த வீட்டிற்கும் என்ன விலை உண்டோ அதை நான் உனக்கு தங்கத்துல கொடுத்துட்றேன். இந்த தங்கத்தை பெற்றுக்கொண்டு நீ இன்னொரு இடத்துல போய் வீட்டை அமைத்து கொண்டு நீ வாழம்மா. எனக்கு இது அகத்தியர் உத்தரவுன்னு சொல்லும்போது அந்த கலாசி என்ன சொன்னா தெரியுமா, எனக்கு தங்கமெல்லாம் வேண்டாம், இந்த இடத்தை சும்மா எடுத்துக்கோ, எனக்கு இது எப்பேற்பட்ட பாக்கியம், நீ நித்திய பரிகாரம் செய்யற, உன் நித்திய பரிகாரத்துல ஒரு ஓரமா எனக்கு ஒரு இடம் கொடு. இந்த இடத்துல என்னோட விருப்பம் என்ன தெரியுமா, ஒரு மடை அமை, அந்த மடைக்கு என் பேரை வை, கலாசி மடை அப்படின்னு அதுக்கு பேர் வழங்கப்படட்டும். இந்த கலாசி மடையை பயன்படுத்தி விவசாயம் செய்யறவன்லாம் சொல்லுவான் இல்லையா, கலாசி மடையை திறந்து விட்டியா, கலாசி மடையில இருந்து தண்ணி வந்தாச்சா, எப்பா கலாசி மடையில இடுப்புக்கு தண்ணி நிக்குதுப்பா என்று என் பேரை சொல்லி பேசுவார்கள் இல்லையா, என் பேரை சொல்லி அந்த தண்ணீரை அனுபவிப்பார்கள் இல்லையா. இந்த பயன், இந்த பரிகாரம், நான் என்ன பாவம் செய்து இந்த தாசி குலத்தில் பிறந்தேனோ அந்த பிறப்பில இருந்து என்னை விடுவிக்கட்டும். உடம்பை கொண்டு உடம்பை வளர்க்க வேண்டிய பாவம் எத்தனை கொடியது. அவ என்ன அழகா சொல்றா பாருங்க, இந்த உடம்புக்கு சோறு போடணும்னு சொன்னா இந்த உடம்பை தான் நான் பயன்படுத்தணும். ஒரு எத்தனை பெரிய இழிவு, ஒரு ஆடவனால் பாதுகாக்கப்பட வேண்டிய நான் ஆடவனாலேயே அழிக்கப்பட வேண்டியவனா இருக்கேன்னு சொன்னா அது எப்பேற்பட்ட பாவம். ஒரு பெண்ணுக்கு ஆடவன் தானே காவல், ஒரு கருத்து உண்டு.
பெண்ணை படைத்து விட்டு ஆணை கடவுள் படைத்ததே பெண்ணை பாதுகாப்பதற்காகத்தான். அதனால தான் அவனுக்கு பலத்தை ஜாஸ்தி கொடுத்தாளாம். பெண் தான் பெரியவள், பெண்ணுக்கு காவல் காப்பதற்கு தான் ஆண். பெண்ணுக்கு வகுக்கப்பட்ட விதிகள் எல்லாம் லாக்கர்ல பொன்னையும் வைரத்தையும் வச்சு பூட்டுவது போல, லாக்கர் போல விதி, சிறை கிடையாது. சிறையாத புரிஞ்சுக்க கூடாது. இன்னைக்கு பெண்ணியமை பேசுகிறவர்கள், பெண்ணியம் பேசுகிறவர்கள் ரொம்ப தப்பா புரிந்து கொண்டு ஆணுக்கு சமமா நாங்கள் எல்லாம் செய்வோம்னு சொல்லிட்டு சில வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப தவறு. பெண்ணை வந்து கண்ணா கருதி அவளை ரொம்ப பெருசா போற்றி பாதுகாக்கணும். அவள் வெளியில போனா என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் எப்படிப்பட்ட ஆபத்தெல்லாம் வருங்கிறதுக்கு 4 நாளைக்கு முந்தி ருங்கம்பாக்கத்தில் நடந்த சம்பவமே சாட்சி. எவன் வேணா வருவான், காதலிப்பான், பின்தொடருவான். நல்ல வேலை, எந்த விஞ்ஞான ஆயுதத்தால கேடு நடந்ததோ அந்த விஞ்ஞான ஆயுதத்தை கொண்டே அவனை பிடிச்சு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய நிம்மதியை தந்திருக்கு நம்ம போலீஸ். பெண்கள் பாதுகாக்கப்படவில்லை என்றால் எப்படியெல்லாம் ஆபத்துங்கிறதுக்கு இந்த சம்பவம். எத்தனை பேர் கண்ணு அது திறந்து விட்டுருக்கு. எத்தனை பேர் வீடுகளில் இன்றைக்கு பெண்கள் வேலைக்கு போறார்கள். வீட்டில் அப்பா அம்மா வயிற்றுல நெருப்பல்ல கட்டின் இருக்கணும். அழகா இருப்பது பெண்ணோட குற்றமா? அவ தனியா போய் ஒருத்தனை காதலிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவ அழகா இருக்கா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, துரத்துறான். சேலத்துல ஒருத்தன் அப்படித்தான பண்ணி வச்சிருக்கான். பெரிய கூத்துல அடிச்சுட்டான், என் காதல நீ ஏத்துக்க மாட்டேன், உன்னை என்ன பண்றேன் பார் அப்படின்னு சொல்லி மாஃபிங் பண்ணி நிர்வாணப்படுத்தி கொச்சைப்படுத்தி அந்த பொண், இந்த பொண்ணையாவது குத்தி கொண்டான். இதை விட கோரம் அந்த பொண், அவளாக அவளை மாய்த்து கொள்ளும்படி பண்ணி விட்டானே. ஒரே வாரத்துல கலாச்சார சீரழிவுக்கு எப்பேற்பட்ட சான்று. இப்ப உடனே யாரும் வேலைக்கெல்லாம் போகக்கூடாதா, சம்பாதிக்கலாம் கூடாதா, இதெல்லாம் ரொம்ப பிற்போக்கு இல்லையான்னு சொல்லிட்டு உடனே ஒரு கேள்வி வரும். நம்ம சட்டமே எப்படிப்பட்டது தெரியுமா? 100 குற்றவாளி தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. ஏன்னா இந்த தப்பிக்கிற குற்றவாளி நாளைக்கு எங்காவது ஒரு இடத்துல சிக்கிப்பான், அல்லது அவனை அவனுடைய குற்றமே ஒரு நாள் தண்டிக்கும், அது அவனை விட்டுட போறதில்லை. ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டால் அந்த பாவத்தை நீக்குவதற்கு வழியே கிடையாது. 7 தலைமுறைக்கு சுமக்கணும், தீர்ப்பளித்த நீதிபதி சுமக்கணும், அதற்கு காரணமாக இருந்த சமூகம் சுமக்கணும். இப்படி எத்தனையோ இருக்கு. அதனால எத்தனை நிரபராதிகள் வேண்டுமானாலும் தப்பித்து போகட்டும், ஆனால் ஒரு குற்றவாளி இருக்கான் இல்லையா, ஒரு குற்றவாளிகள் தப்பித்து போட்டு ஒரு நிரபராதி குற்றவாளி ஆக்கிவிடக் கூடாதுங்கிறது நம்ம சட்டம். அதை அப்படியே தூக்கி இங்க வைக்கணும். எத்தனை பெண் வேலைக்கு போய் பாதுகாப்பா, வேலைக்கு போய் சம்பாதிச்சு வீட்டுக்கு திரும்புறா அப்படிங்கறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ ஒரு பெண் உயிர் போச்சு, இது ஒண்ணு கூட நடக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நாம நிறைய விஷயங்களை வகுத்தோம். ஏன் இன்னைக்கு பெண் வேலைக்கு போக வேண்டியிருக்கு? நம்மளுடைய வாழ்க்கையில ஆடம்பரம் ரொம்ப. ஒரு வீட்டுக்கு எதுக்கு 2 வண்டி 2 கார், எதுக்கு ஃப்ரிட்ஜு, எதுக்கு ஏசி? எந்த வீட்லயாவது ஃபேன் சுத்தாத ஒரு இடம் உண்டா? தேவைக்கு மட்டுமே நாம் எப்பொழுது மின்சாரத்தை பயன்படுத்திக்கிறோமா? ஒருத்தரை பார்த்து ஒருத்தர், ஒருத்தரை பார்த்து ஒருத்தர்னு எப்படி கெட்டுப்போய் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை வந்து. பெரியவர் ரொம்ப அழகா சொல்றார், தன்னுடைய தேவை என்ன தெரியுமா? ஒருத்தனுடைய உணவு, உடை, இது அதற்கு மேல அவன் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தொகை இருக்குல்லவா, அது சமூக உதவிக்கு பயன்படணும். தன் தேவைக்கு மேல் ஒரு வைத்திருந்தால் அது திருட்டுக்கு சமம் அப்படிங்கிறார். அப்படியெல்லாம் பார்த்தா நம்ம 1 மாசத்துக்கு தேவையான மளிகையை வீட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறோமே, நாளைக்கு இன்னும் 2 நாள்ல உலகம் அழிஞ்சிரும்னு சொன்னா அத்தனை உணவும் வெளியில வரும். அப்போ ஒருத்தனுக்கு பசி இருக்குமா? இன்றைக்கு பசியோடு இருக்கின்ற அத்தனை பேருக்கு சோறு வந்துடும் இல்லையா? அப்ப யாருடைய அரிசியோ யாருடைய பருப்பையோ அல்லவா நம்ம நம்ம வீட்டில் எடுத்து வச்சிருக்கோம். இன்றைக்கு நம்ம வாழ்க்கை முறை பாவ வாழ்க்கை முறையா மாறிடுது. இதை யாராவது ஒருத்தராவது சொல்லணுங்கிற காரணமாக நான் சொல்றேன். என் குடும்பத்திலேயே இன்னைக்கு அப்படித்தான். ஆனால் யோசித்து பார்க்கும் பொழுது எத்தனை ஒரு ஒரு பீதியை கிளப்புகிற ஒரு வாழ்க்கையாக இருக்குது. இருக்கு ஒரு ஏதோ ஒரு அசட்டு நம்பிக்கையில, நம்மளை பகவான் பார்த்துப்பாங்கிற எண்ணத்துல, ஒரு நம்பிக்கையில தானே வாழறோம், சந்தோஷத்திலையா நாம வாழறோம். அதனால பெண் அப்படிங்கிறவ வந்து பெருசா பேணி பாதுகாக்கப்படணும். கலாசி சொல்றா, எந்த ஜென்மத்து பாவமோ நான் வேசியாகி போனேன், அதனால உனக்கு இந்த இந்த பாக்கியம் எனக்கு அகத்தியர் மூலமா எனக்கு நீ கொடுத்துருக்கடா, என்னால எனக்கு தங்கம் வேண்டாம்னா. ஆனால் மற்றவர்கள் தங்கத்தை வாங்கி கொண்டு தான் இடம் கொடுத்தார்கள். அப்படி தங்கத்தை வாங்கி கொண்டு இடத்தை பெற்றுக்கொண்டு அந்த கன்னடியன் வெட்டிய கால்வாய்க்கு பெயர் தான் கன்னடியன் கால்வாய். இன்றைக்கும் சேரன்மாதேவிக்கு போனா அந்த கன்னடியன் கால்வாய் அங்கிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஓடுறது. இந்த மடை, கலாசி மடைன்னு ஒரு மடை இருக்கு, ஒரு குறிப்பிட்ட தூரத்துல போய் அந்த மாடு மறைந்தது. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஏரியை வெட்டி இதற்கான குறிப்பு இன்றைக்கும் சென்னை தொல்பொருள் ஆய்வகத்தில் யார் யார்கிட்ட இருந்து நிலம் வாங்கி யார் யாருக்கு தங்கம் வழங்கப்பட்டதுங்கிறது முதற்கொண்டு இந்த குறிப்பு தொல்பொருள் ஆய்வகத்தில் இருக்கு. இது வந்து ஏதோ ஒரு புராண கதை, ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு விஷயம் அல்ல. காஞ்சி பெரியவர் இதை ஆதார சுருதியோடு சொல்லியிருக்கார்.
கன்னட தேசத்தை சேர்ந்தவன் வந்து செய்த இந்த விஷயம், இந்த விஷயத்துக்கு அடிப்படையாக இருந்த ஒரே விஷயம் காயத்ரி. காயத்ரிங்கிற ஒன்றை கொடுத்து ஒரு ரோகத்தை முதல்ல விரட்டினான். பாருங்க, ஒருத்தங்கிட்ட காயத்ரி இருந்தது, அந்த காயத்ரி எப்பேற்பட்ட நன்மை செய்திருக்கு. ஒரு ராஜாவுக்கு நிவாரணம் தந்தது, பல ஆயிரம் பேர் தாகம் தீர்வதற்கும், பயிர்கள் செழித்து வளர்வதற்கும், ஆடு மாடுகள்லாம் தண்ணீர் அருந்தி தாகம் தீர்ப்பதற்கும் நித்தியமும் ஒரு நாள் அல்ல, ரெண்டு நாள் அல்ல. இதுல மறைமுகமா ஒரு உண்மையும் இருக்கு. நித்திய பரிகாரம் அப்படிங்கிற ஒன்றை நீரை கொண்டு ஒருத்தன் செய்தான்னு சொன்னால் அவனுடைய குலம் சந்ததி சொல்றார் ஆயிரம் தலைமுறைக்கு நன்றாக இருக்கும். ஆயிரம் தலைமுறைக்கு. ரெண்டு விஷயத்தை யாரும் கேட்டா இல்லைன்னு சொல்லக்கூடாதான். உப்பு ஒருத்தர் கேட்டுட்டா இருந்தாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. வீட்டில் இல்லைனாலும் போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். அதே மாதிரி ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்த உடனே முதல்ல அவனுக்கு ஜலம் கொடுக்கறது இருக்கு இல்லையா, இது எதுக்குன்னா அவனுக்கு தாகம் இருக்கோ இல்லையோ, என் வீட்டில் உனக்கு முதல்ல உனக்கு அள்ளி தருகிறேன் அப்படின்னு சொல்லி தண்ணியை கொடுத்து அவனை தாகசாந்தி பண்ணிட்டு தான் பேசவே தொடங்கணும். இந்த ரெண்டு விஷயத்தை இல்லை என்று சொல்லக்கூடாது. சாதாரண மனிதனுக்கு இன்றைக்கு ஒரு நாடே சொல்லி கொண்டிருக்கிறது. எனக்கு தான் தண்ணி, உனக்கு இல்லை, இங்க நானே வழிச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன், உனக்கு என்ன? வழிகாட்ட வேண்டிய அரசியல் தலைவர்கள், முன்னுதாரணமாக வாழ வேண்டியவர்கள் இன்னைக்கு வந்து பகிர்ந்து உண்போம், உங்ககிட்ட இல்லைன்னா இருக்கிறத ஆளுக்கு பாதி எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி முன் வரணும். எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நீ எடுத்துக்கோன்னு சொல்லினான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆகாசம் பொத்துண்டு, ஐயோ இத்தனை அற்புதமான ராஜாக்கள் இவர்கள் என்னமா நிர்வாகம் பண்றார்கள் சொல்லிட்டு மழை இப்படி எல்லாம் பொய்த்து போகாது. பேஞ்சா ஒரேடியா பெய்யறது, இல்லைன்னா காஞ்சியா ஒரேடியா காயறது என்கின்ற இந்த நிலைப்பாடு இருக்காது. நம்முடைய புராணம், நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய சங்கதி நமக்கு இப்படிப்பட்ட அற்புதமான உண்மைகளை எல்லாம் சொல்லிவிட்டு போயிருக்கிறது. சொல்றதுக்கெல்லாம் ஆள் இல்லை, எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் கிடையாது. மகாபெரியவர் போன்ற மகான்கள் வாழ்ந்து இதையெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க, எழுதப்பட்டு எழுத்துல இருக்கு, படிக்கணும். எத்தனையோ மேடைகளில் இந்த கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன, தெரியணும். இன்னைக்கும் நித்திய பரிகாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தயவுசெய்து சேரன்மாதேவி பக்கம் போனீங்கன்னா அந்த கண்ணி அந்த கன்னடியன் கால்வாயை பாருங்க, அதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு காயத்ரி ஞாபகம் வரணும். காயத்ரி மந்திரத்தை தொட்டு சிந்திப்பதற்கு இத்தனை தூரத்திற்கு. அப்படின்னா அந்த காயத்ரியை நாம் எந்த அளவுக்கு பெரிய அளவில் நாம் உபாசிக்கணும், அவளை நாம் எந்த அளவுக்கு தலையில் வைத்து கொண்டாடணும். இப்போ காயத்ரியிலிருந்து நான் அப்படியே திருமந்திரத்துக்கு வரேன். திருமந்திரம், திரு அப்படிங்கிற சொல் தமிழ் சொல், திரு சேர்த்துட்டாலே ரொம்ப பெருசு அப்படின்னு வந்துடுறது. ஸ்ரீ அப்படிங்கிற வார்த்தையை தான் திரு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்கோம். ஸ்ரீமந்திரம் அப்படிங்கிறது சமஸ்கிருதத்தில், திருமந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப தமிழ் படுத்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த திருமந்திரத்தை நமக்கு தந்தவர் வந்து திருமூலத்தேவர். தேவர்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய தேவர் சமூகத்தோடு சேர்ந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவரோன்னு யாரும் தப்பாக நினச்சிடக்கூடாது. விண்ணிலே இருக்கக்கூடிய தேவர் அவர். விண்ணில கைலாயசத்தில் சிவபெருமான் வந்து பூதகணங்களோடு, சப்த ரிஷிகளோடு, நவநாயக சித்தர்களோடு ஒரு கோலாகலமாக, ஒரு ராஜாவோட அவை எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் சிவனோட இமய சபை. அந்த சபையில் நந்தி மிருதங்கம் வாசிக்க சப்த ரிஷிகள் மந்திரம் சொல்ல, நவநாயக சித்தர்கள் கீதம் பாட, பூதகணங்கள் ஆட, கண்கொள்ளா காட்சி. பூலோகத்தில் கைலாசத்தில் ஒரு நாள் ஒரு சம்பவம் நடக்கிறது. கைலாசத்தில் வந்து இறைவனுடைய திருநடனத்தை அன்றாடம் பார்ப்பதற்கான ஒரு லைசன்ஸை வாங்கிட்டவங்க நாலு பேர். ஒருத்தர் பிருங்கி அப்படிங்கிற முனிவர், இன்னொன்று வந்து வியாக்ரபாதர் அப்படிங்கிற ஒருத்தர், அடுத்தது நந்தி நமக்கெல்லாம் தெரியும், நாலாவது பதஞ்சலி அப்படிங்கிற சித்தர். இதில் இந்த பிருங்கி இருக்கார் இல்லையா, இவருக்கு வந்து மனித உடல், மிருகத்தினுடைய கால்கள். வியாக்ரபாதருக்கு புலி, புலியினுடைய கால்களை கொண்டவர் வியாக்ரபாதர். நந்திக்கு தெரியும் உங்களுக்கு தலையில் கொம்பு, காளை மாட்டு முகம்,
பதஞ்சலிக்கு பாம்பு முகம் மனித உடல். இப்ப நாலு பேருமே மனிதனும் மிருகமுமான கலப்பு. இந்த நாலு பேரும் சிவபெருமான் கிட்ட ஒரு வரம் கேட்டு வாங்கியிருக்கா. என்ன தெரியுமா? பெருமானே, அன்றாடம் நீ ஆடுகின்ற உன்னுடைய திரு நடனத்தை, எங்கள் கண் குளிர காணுகின்ற ஒரு பேச்சை எங்களுக்கு நீ தரணும் அப்படின்னு சொன்ன உடனே, அன்றாடம் நான் ஆடுகின்ற அந்த நடனத்தை பார்க்கின்ற, என் அருகிருந்து நீங்கள் பார்க்கின்ற அந்த நீங்க கேட்ட அந்த வரத்தை தந்தேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்லிட்டார். அதனால சிவபெருமான் களிநடனம் ஆடும்போது, அது எதுக்கு அவர் டெய்லி எதுக்கு டான்ஸ் ஆடணும்? இது என்ன, ஒரு அபையில டான்ஸ் ஆடுறதுன்னா ஒரு நூறு பேர் இருந்து பார்க்கணும், டான்ஸ் ஆடுறதே பிறர் பார்க்கறதுக்காக. சிவபெருமான் எப்பவாவது ஆடுவார் ரைட்டு, தினசரி அங்க நடக்குமா? இதெல்லாம் கிளை கேள்விகள், இதுக்கெல்லாம் நம்ம இப்ப போக வேண்டாம், ஆனா எல்லாத்துக்கும் விடை இருக்கு. சிவபெருமானுடைய நடனம் அப்படிங்கிறது இந்த உலகத்தினுடைய இயக்கம். பதஞ்சலி ரொம்ப அழகா சொல்றார், புருவம் இப்படி அசைஞ்சுதான், இந்தோனேஷியாவில் புயல், விழி இப்படி திரும்பித்து, பிலிப்பைன்ஸே காலி, அப்படி முத்திரை இப்படி மாத்தி போட்டார், திடீர்னு ஒரு புயல் உருவாகி அதுக்கு நாம் இப்ப பேரெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். சிவனுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் பின்னாலேயும் இந்த பிரபஞ்ச சம்பந்தமும் பிரபஞ்ச வினைப்பாடும், நம்முடைய ஒவ்வொரு அசைவும் கூட சம்பந்தப்பட்டிருக்கு. பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்களை கொண்ட நியமனம், இதெல்லாம் சிவபெருமானுடைய நடனத்தை சித்தரிக்கின்ற விஷயம். இதுல அந்த நடராஜ கோலம் இருக்கு இல்லையா, உலகத்திலேயே மிக அதிகம் களவாடப்பட்ட சிலை ஒன்று உண்டு என்று சொன்னால் அது நடராஜர் விக்கிரகம். நான் சொல்றது உலகத்திலேயே மிக அற்புதமான சிற்பக்கலைக்கு சொந்தக்காரர்களான ரோமானியர்கள் கூட வெச்சக்கண் வாங்காம பாக்குறது இருக்கு இல்லையா, நாத்திகன் கூட வெச்சக்கண் வாங்காம பாக்குறது நடராஜருடைய விக்கிரகத்தை. எவர் ஒருவருடைய இல்லத்தில் கிழக்கு பார்த்த நிலையில் நடராஜ விக்கிரகம் இருக்கிறதோ அந்த வீட்டில் சுறுசுறுப்புக்கு பஞ்சம் இருக்காது என்பது நம்பிக்கை. நடராஜ விக்கிரகம் இருக்கிற இடத்துல சரியா அதை வந்து பேணி பாதுகாத்து அதற்கான பூஜைகளை எல்லாம் செய்யணும், செய்தா அங்கே கலை வளரும், கவலை ஒழியும். இந்த கவலையில வாவை நீக்கிட்டா கலை, காவை நீக்கிட்டா வலை. நம்மளை வலை போல பிடிச்சிக்கிற துயரம் இருக்கு இல்லையா, அதுக்கு நாம வச்சிருக்கிற பேர் கவலை. இந்த கவலை எப்ப நீங்கும்னு சொன்னா, நடுவில் இருக்கிற வாவன்னா அவ பிடிங்கிட்டா கலை. கலை தான் கலைக்கும், கலைங்கிற பேரை எதுல இருந்து வந்ததுன்னு சொன்னா, நம் மனசுக்குள் இருக்கக்கூடிய துக்கத்தை துயரத்தை கலைத்துக்கொண்டே இருந்து நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினாலே கலை அப்படின்னு பேர். அடுத்து மாறிட்டே இருக்கக்கூடியது, ஒரு விஷயத்தை ஒரு தடவை தான் பார்க்கலாம், அதற்கு பிறகு பார்த்தா அழுக்க தொடங்கணும். ஒரு தடவை ரெண்டு தடவைக்கு மேலே பார்க்க முடியும். ஒரு சினிமா இருக்கு, ரொம்ப பிடிச்ச சினிமா, என்னதான் இருந்தாலும் நாலு அஞ்சு தடவை பார்ப்போம் அவ்வளோதான். அதுக்கு மேலே அடுத்தடுத்து என்னன்னு தெரியுமா, மனசுக்கு என்ன தெரியும்னு தெரிஞ்சிட்டாலே சுவாரஸ்யம் கிடையாது. அதனால ஏன் கலை மட்டும் புதிது புதிதாக வந்து கொண்டே இருக்கிறதுனா, புதிது புதிதாக வருவதற்கு பேர் தான் கலை. அது மாறிண்டே இருக்கும், காலத்துக்கும் மாறிக்கொண்டிருக்கும், ட்ரெண்டு மாறிண்டே இருக்கும். ஒரு காலத்தில் காதல் படமா வந்தது, இப்போ பேய் படமா வந்துருக்கு, அடுத்து காமெடி சீசன், இப்படித்தான் எல்லா இடத்திலும் மாற்றங்களை கொண்டிருக்க கூடியது. அதனால அந்த கலை சார்ந்த அந்த வடிவம், நடராஜ வடிவம் இருக்கே, அது வந்து அத்தனை சக்தி மிக்கது. அதை அது அது வந்து ஒரு போஸ்டர், ஒரு அதுல அதுல அந்த நடராஜ விக்கிரகத்துல நிறைய விஷயங்கள், ரகசியங்கள்லாம் இருக்கு. அதை ஆராய்ச்சி செய்து இன்னைக்கு எங்கெங்கயோ எல்லாம் போயிட்டாங்க. வேற அது பேச போனா நான் ரொம்ப விஞ்ஞானம் பேசணும். நாம இப்படி சும்மா இப்படி வச்சுட்டு ஒரு ஒரு முத்திரையை மட்டும்தான் பார்ப்போம், அதுல ஒரு விரல் இப்படி தூக்கி இருந்து ஒரு விரல் இப்படி இருந்ததுன்னு சொன்னால் கூட அதை ரொம்ப கவனிச்சு அதுக்குள்ள அந்த பொருளை எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த நடராஜ விக்கிரகம் இப்படிப்பட்ட வினைப்பாட்டை தூத்திரமாக தத்துவமாக தனக்குள்ள கொண்டுருக்கு, இதை கொண்டு போய் வாஸ்து பலம் உள்ள இந்த இடத்துல இப்படி வச்சா இந்த சுற்றுச்சூழல்ல மாற்றம் ஏற்படும். ஒரு உபாசகர் ஒருத்தர் இருந்தார், அவர் ஒரு நடராஜ விக்கிரகத்தை வைத்துக்கொண்டு எந்த ஊர்ல மழை இல்லைனாலும் மரவழ வச்சிருவார். அவர் முதல்ல ஊருக்குள்ள அப்படியே சுத்தி வருவார், முதல்ல இடத்தை தேர்வு செய்வார், அப்படியே பார்த்துட்டே வருவார். சரியான ஒரு இடத்தை தேர்வு செய்து, அது என்ன சரியான இடம்னா அதெல்லாம் ரகசியம், அங்கே கொண்டு வந்து இந்த நடராஜ விக்கிரகத்தை வைப்பார். வைக்கும்போது எப்படி வைப்பார் தெரியுமா, ஒரு குறிப்பிட்ட திசை இருக்கு, இப்படியே சுற்றி வந்து பார்த்து கரெக்டாக அந்த இடத்த பார்த்து இப்படி வைப்பார். வச்சுட்டு சொல்லுவார், 24 மணி நேரத்தில் மழை வந்துடும் அப்படின்வார். சொன்ன மாதிரி 24 மணி நேரம் திரண்டு வந்து மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டிடும். ஏ என்னையா அது, கொஞ்சம் இந்த ரகசியத்தை சொன்னால் நம்ம ஊரில் எத்தனை பேர் என்னென்னமோ செய்யலாம். இன்னைக்கு விமானத்தில் நாம் வேதிப்பொருளை எல்லாம் கொண்டு போய் மேகத்தில் போட்டல்லவா மழையை வரவழைக்கிறோம். ஆனால் அதெல்லாம் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். அந்த காலத்தில் வந்து
ஒரு இதெல்லாம் ஒரு பெரிய சீக்ரெட்டா இருந்த விஷயம். இன்னைக்கு அதையெல்லாம் சொல்லுவதற்கு ஆட்கள் இல்லை, அவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். அவர்கள் எழுதி வைத்த விஷயங்கள் எல்லாம் போயிடுத்து. அந்த சிலை அது வெறும் சிலை அல்ல, அதுக்காக சொன்னேன். அதை சரியா பயன்படுத்த தெரிஞ்சா பல பிரச்சனைகளை நீக்கலாம். அதுதான் சிதம்பரத்துல ஒரு பெரிய ரகசியமாக உள்ளது. அதனாலதான் அந்த சிதம்பர ரகசியம். இன்னைக்கு சிதம்பர ரகசியம்னு கேட்டா அங்க ஒண்ணும் இல்லை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு சொல்லுவா. அது பர ரகசியம், அம்பர ரகசியம், சித்து கொண்ட சித்தம்பர ரகசியம். அதனால அந்த நடன கோலத்தை பார்க்கறதுல இந்த நாலு பேருக்கும் வரம் வாங்கி வச்சிருக்காங்க. இதுல ஒரு நாள் என்ன தெரியுமா, அவர் நடனம் ஆடும் பொழுது இந்த நாலு பேருக்குள்ள ஒரு போட்டி. இந்த நாலு பேரும் பதஞ்சலியை பார்க்கறா. ஏன்னா அந்த நடனத்துல இசையும் இருக்கு, இசையும் நடனமும் கலந்த அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்பொழுது இவாளுக்கு அப்படியே ஒரே பரவசம். சில நேரத்தில் நாம் என்ன பண்ணுவோம், பரவசத்தில் அப்படியே கண்ணை மூடிடுவோம். பதஞ்சலி என்ன பண்ணுறாருன்னா அப்பப்போ அப்படியே கண்ணை மூடிடுறார். உங்களுக்கே தெரியும் பாம்புக்கு காது கிடையாது, இவர் கண்ணையும் மூடிடுறார். இந்த மூணு பேர் என்ன பண்ணுறா, பார்த்துட்டு தங்களுக்குள்ள குசு குசுன்னு பேசிக்கிறார். என்ன அப்படின்னு உடனே, பாவம் பதஞ்சலி, நீ உனக்கு பரவசத்தில் கண்ணை மூடிக்கிற, ஜதி சொல்கிற பாட்டு சத்தத்தை எல்லாம் கேட்கறதுக்கு காதும் இல்லை, ஆனால் நீ வந்து பெருமாளே உன்னுடைய நடனத்தை நான் முழுக்க பார்க்குற பாக்கியத்தை எனக்கு தரணும்னு வரத்தை வாங்கி வச்சுருக்கேன். நாங்களும் வாங்கி வச்சுருக்கோம், ஆனால் 100% என்ஜாய் பண்ணுறது நாங்கள் தான். நீ 50 கூட கிடையாது, ஏன்னா உனக்கு காது இல்லை, கால் இல்லை, காது இல்லை, கால் இல்லை, அதனால பாவம் நீ அப்படின்னு சொன்ன உடனே பதஞ்சலி சொன்னாராம், யாரா சொன்ன, எம்பெருமானுடைய திருநடனத்தை என்னை விட நீங்கள் அதிகமாக எல்லாம் என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாராம், நான் உணர்ந்ததை நான் ரசித்ததை நான் ஒரு பாட்டா எழுதுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு சரண சிருங்க ரஜித ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்தோத்திரம் பண்றார் பெருமாளை பார்த்து. நடராஜனே அப்படின்னு சொல்லிட்டு வியந்து அந்த ஸ்தோத்திரத்தை பாடுறார். உன்னை நான் எவ்வளவு வியந்திருந்தால், உன் ஆட்டத்தில் லயித்திருந்தால், என்னை நான் தொலைத்திருந்தால், எனக்குள்ள இப்படி ஒரு கவிதை பொங்கும் அப்படின்னு சொல்லி பாடி முடிக்கிறார். சரி இதுல என்ன இருக்குன்னு கேட்கலாம். இங்கதான் ஒரு ஆச்சரியம், அந்த சரண சிருங்க ரஜித ஸ்தோத்திரத்துல ஒரு கொம்பு எழுத்து கிடையாது, ஒரு கால் எழுத்து கூட கிடையாது. கொம்பு எழுத்து இல்லாமல் கால் எழுத்து இல்லாமல் எழுத முடியுமா, கற்பனையை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி உருவாக்கிக் கொள்ள முடியுமா? உடனே அவர் சொல்றார், நந்தி உனக்கு கொம்பு இருக்குன்ற கர்வம், டே உங்களுக்கு கால் இருக்குன்ற கர்வம், இந்த கொம்பும் காலும் இல்லாமலே என்னால செய்ய முடியும்ன்றதை காட்டுறதுக்கு தாண்டா நான் இதை பண்ணேன் அப்படின்னு உடனே சிவபெருமான் பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சு, இப்படி எல்லாம் பூலோகத்தில் இருக்கக்கூடிய மனுஷா தான் தங்களுக்குள்ள போட்டி போட்டுப்பா, அங்கே தான் நான் மாயாவை விட்டுருக்கேன், அந்த மாயா எல்லா வேலையும் பார்த்துருவா, அங்கே தான் மேல்னா கீழ், பொய்னா உண்மை, இனிப்புனா கசப்பு, ஆணுன்னா பெண்ணு, தீனா தண்ணி, இதெல்லாம் இருந்தால் தான் உன்னோட ஒன்று இருந்தால் தான் வேற்றுமை தெரியும். ஒரு நல்லவன்னா ஒரு கெட்டவன், ஒரு பூஜைன்னா ஒரு பலி, எல்லாத்துக்கும் நான் ஒரு மாற்ற நான் அங்கே வச்சிருக்கேன். அதனால தான் பூமி வட்டு சுவாரஸ்யமாக இருக்கு. இது இங்கே நீங்கள் அதையெல்லாம் தொலைச்சிட்டு வந்து நீங்களும் மனுஷா மாதிரி அடிச்சுக்கிறீங்களே அப்படின்ன உடனே, பக்கத்தில் சுந்தரர் அப்படின்னு ஒருத்தர், அவரோட வேலை என்ன தெரியுமா, விபூதி குண்டிகை இருக்கு இல்லையா அதை தாங்கி கொண்டு நிற்பவர். அந்த விபூதியை பிரசாதமாக நடனமாடி முடித்த உடனே இங்கே எப்படி கோயிலில் பிரசாதம் கொடுப்போம் அந்த மாதிரி ரிஷிகளுக்கு கொடுப்பா, அவாளெல்லாம் நமச்சிவாயன்னு சொல்லி பூசிப்பா. இந்த விபூதி குண்டிகையை தாங்கி கொண்டிருப்பவர் சிவபெருமான் கிட்ட, பிரபு நான் உங்களை ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே, என்ன கேள் சுந்தரா அப்படிங்கிறார். இல்லை பூலோக மாயை அங்கெல்லாம் ரெண்டு ரெண்டாக இருக்கு, பூலோகத்தில் இருக்கவா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே, மாயான்னா என்ன, ஒரு விஷயம் ரெண்டு ரெண்டா இருக்குன்னா என்ன, ஒன்று எனக்கு புரியல அப்படின்னார். இவா நாலு பேரும் இப்போ ஒன்னா சேர்ந்துட்டா, இப்படி இவன் கேட்கணுங்கிறதுக்கு தான் நாங்கள் நாலு பேரும் ஒன்னா சேர்ந்து இப்படி ஒரு நாடகம் போட்டோம் அப்படின்ன உடனே, இப்போ இதை நீ தெரிஞ்சுக்கணும்னா பூலோகத்துக்கு போகணும், நீ பூலோகத்துக்கு போய் நேரில் தெரிஞ்சுக்கோ. இன்னொரு கதை உண்டு, கைலாசத்தில் ஒரு பூந்தோட்டம், அந்த பூந்தோட்டத்தில் பூ பறிக்கிறார் இந்த சுந்தரர். இந்த கைலாசத்தில் அழகா ஒரு பெண், சுந்தரர் மட்டும்தான் இருக்கணுமா, பொண்ணெல்லாம் இருக்கக்கூடாதா, அவள் சுந்தரின்னு வச்சுக்கோங்களேன்,
அவ பூ பறிச்சுன்னு இருக்கா. இவர் சுந்தரிய பார்த்த உடனே, ஐயோ நீ எவ்வளவு அழகா இருக்க அப்படின்னாரான். இது நம்ம ஊர்ல ஜொல்லு விடுற மாதிரி, நம்ம ஊர்ல சைட் அடிக்கிற மாதிரி பூலோகத்துல இது நடக்கலாம். தேவர் உலகத்தில் மாயையை ஜெயித்து விட்ட நிலையில், உணர்வுகள் அற்ற நிலையில், பெரும்பேர் எடுத்து விட்ட நிலையில், முக்தி பெற்று விட்ட நிலையில், அங்க இந்த மாயா இருந்ததுன்னு சொன்னா என்ன பண்றது? சிவபெருமான் பார்த்தாராம், என்னடா பூலோகத்து மாயா உங்ககிட்ட இங்க வேலை செய்யறது, இவளுக்கு ஒரு அழகு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு உன்னை விட அது மேலாதனன்னு நினைச்சு, மேலானது கீழானது எங்க கிடையாது, நான் உன்னை பார்த்து மயங்குறேன்னா அது என்னை விட மேலானது, நான் இப்ப கீழே போயிடுறேன் இல்லையா, நான் மயங்குறேன்னாலே நான் பலவீனமானவன் ஆயிட்டேன். மயக்க விடுதலை பெற்ற மாயங்களற்ற ஒரு இடத்துல நீ மயங்கிட்டிய அந்த பெண்ணோட அழகுல. மாயைக்கு இங்க மாயை உள்ள பூந்துருத்தா, கைலாசத்துக்குள்ள மாயை உள்ள பூந்துருத்தான்னு கேட்கிறார். அப்ப அவர் கேட்டாராம், மாயைனா என்ன? இதுக்கு பேர் தான் மாயையா? ஒருத்தரை பார்த்து மயங்கிறது, ஆசைப்படுறது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் மாயையா அப்படின்னாரு. அதுல இருந்து தானடா எல்லாமே ஆரம்பம். அது வந்தா தானே நீ ஆபரேஷனே ஆவ. லைஃப்னா என்ன? மோஷன், அசைவு தானே வாழ்க்கை. அசைகிற விதத்துல தானே ஆசைப்படுவது, ஆசைப்படாமல் இருப்பது அப்படிங்கிற எல்லாமே இருக்கு. சன்னியாசி கூட முக்திக்கு ஆசைப்பட்டு தான் எல்லாத்தையும் திறக்கிறான். அவன் நம்மள மாதிரி சில்லற சில்லற ஆசையெல்லாம் படுறதில்ல, ஒரே ஆசை, சுவாமி உன்னை வந்து அடையணும். சன்னியாசியால கூட துறக்கப்பட முடியாதது ஆசை. ஆகையினால இது என்னடா அது அப்படின்னு உடனே அவர் பார்த்தாராம், பூலோகத்துக்கு போ, உனக்கு வேலை வந்தாச்சு, நீ இங்க தேவனாக என் அவையில இருந்தவன், எனக்கு உன்னுடைய பூர்ண பரிபூர்ண அருள் உனக்கு இருக்கு, அதனால பூலோகத்துக்கு போய் இந்த மாயையை தெளிந்து கொண்டு அதுக்கப்புறம் திரும்பி வா, ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாராம். அவர் ஆகாச மார்க்கமா வரும்பொழுது இந்த கதை அநேகமா இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கீழே திருவாவூர்துறைக்கு பக்கத்துல ஒரு கிராமம், அந்த கிராமத்துல மூலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடு மேய்க்கின்றவன், அவன் தன்னுடைய மாடுகளை எல்லாம் மேய்த்து கொண்டிருக்கிறான். அவனை ஒரு பாம்பு கடிச்சு உடம்பு நீளம் பாரிச்சு செத்து போய் கிடக்கிறான். செத்து போயிட்டு அவனை சுற்றி அவன் வளர்க்கின்ற மாடுகள் அப்படியே அத்தனையும் சுற்றி நின்று கொண்டு கண்ணீர் வடிக்கின்றன. இவன் உடனே இந்த மேலிருந்து வந்து கொண்டிருக்கிற சுந்தரனுக்கு அந்த காட்சியை பார்த்த உடனே மனசு அப்படியே இழகிறது. பூமிக்கு வந்த உடனே மாயா இவனையும் பிடிச்சுன்னு இருக்கு. மனசு இழகினால் அதுவும் மாயா. மனசு கொந்தளிச்சு ஆர்ப்பரிச்சு கள்ளம் கொண்டாலும் மாயா. எதுவுமே இல்லை, எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் பிரம்மஞானம். இங்க மாயா பூமிக்குள்ள வந்த மாத்திரத்துல ஆகாச மார்க்கமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சுந்தர தேவர் இருக்கார் இல்லையா, அவரை பார்த்துட்டு ஐயோ இத்தனை மாடுகள் இந்த இடையன் போயிட்டான்னு சொல்லி இதுகள்லாம் கண்ணீர் வடிக்கிறதே, இவைகள் அவ்வளவும் எம்பெருமானுடைய வாகனங்களாச்சே, இவைகள் கண்ணீர் வடிக்கலாமா? கீழே இறங்கினார். அவருக்கு ஒரு சித்தாந்தம் தெரியும், போன உயிர் திரும்ப வராது, உயிரை கொடுக்கின்ற வல்லமை ஈசனுக்கே கிடையாது, அப்படியே கொடுக்க முடிஞ்சா அவனால் மட்டும்தான் முடியும், விதியின் காரணமாக தான் எல்லாம் நடக்கிறதுங்கிறதெல்லாம் தெரியாதவரா அவர். அதனால அவன் என்ன பண்ணார் தெரியுமா, இந்த மாடுகள் அழுவதையெல்லாம் முதல்ல நிறுத்தணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னார். தன் உடம்பிலிருந்து உயிரை பிரித்து அந்த மூலனுடைய உடம்புக்குள் கூடு விட்டு கூடு பாய்ந்து எழுந்து உட்கார்ந்தார். மாடுகள் அத்தனையும் இப்ப அழுகிறத நிறுத்திட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அவைகளுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷம் வந்தது. இப்ப அவர் என்ன பண்ணார், இதை மாடுகளை எல்லாம் கொண்டு போய் பட்டியல அடைச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து இந்த உடம்பை இங்க விட்டுட்டு நாம நம்ம உடம்புக்குள்ள பூந்துட்டு திரும்ப நம்ம சஞ்சாரத்தை மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தார். சிவபெருமான் இப்படித்தானே நீ பண்ணிட்டு இருப்பேன்னு பார்த்துட்டே இருந்தார். இந்த உடம்புக்குள்ள பூந்து ஆடுகள் மாடுகளை எல்லாம் பட்டியல் அடைக்கிறதுக்கு ஊருக்கு கொண்டு போறார். ஒரு புலி வடிவத்தில் வந்து நம்ம சுந்தர தேவருடைய உடம்பு இருக்கு இல்லையா, அதை இவர் சாப்பிட்டுட்டார். இவரும் ஊருக்குள்ள போய் அடைச்சிட்டு திரும்பும் பொழுது மூலனுடைய மனைவி கடைசியா அந்த மாடு மூலனுடைய வீட்டுக்குள்ள போறது. போன உடனே உன் மனைவி வாமச்சான் அப்படிங்கிறா. மச்சானா? நானா? அம்மா நான் தேவனம்மா, சுந்தர தேவன், விண்ணிலிருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னா புரியற மாதிரி பேசுனான். என்ன மச்சான் பேசுற, உனக்கு ஏதாவது கலங்கி போச்சா, ஒழுங்கா தானே இருந்த, காத்தால மாடுகளை எல்லாம் கூட்டிட்டு போகும்போது கூட ரொம்ப சந்தோஷமா போனையே, சீக்கிரமா வந்துடுவேன்னு வேற சொன்னையே, என்னென்னமோ பேசுற, உன் பேச்சே எனக்கு புரியல அப்படின்னா. சொன்னது மட்டும் இல்ல, எகிரி கையை பிடிச்சா. ஒரு பெண்ணோட ஸ்பரிசம் பட்ட உடனே இவருக்கு பதறி போய், ஐயோ கையை விடு, நீ என்னை உன் கணவன் என்று நினைத்து கொண்டு பேசுகிறாய், நான் உன் கணவன் அல்ல,
அதை எப்படி சொல்லுவேன், உன் கணவன் விதி முடிந்து விட்டது, அவன் இறந்து விட்டான். என்ன மச்சான், உயிரோடு இருந்துகிட்டே செத்து போயிட்டேன்னு சொல்றேன். அம்மா, நான் திரும்பவும் சொல்றேன், நான் சுந்தரத்தேவன், இந்த உடம்புக்குள் புகுந்து வந்திருக்கிறேன். மாடுகள் படுகின்ற பாட்டை பார்த்து அவைகளை பட்டியல் அடைப்பதற்காகவும் கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவும் நான் ஒரு உதவி செய்திருக்கிறேன். நான் சொல்றதை நீ நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய உடல் வயல்வெளியில கிடக்கிறது, நீ போய் பாரு அப்படின்னா. இதுக்குள்ள இவன் என்ன பண்ணிட்டா, இந்த ஆள் ரொம்ப வளர்றான், ரொம்ப தூய தமிழ் பேசுறான், இவன் பாஷையே எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கூப்பிட்டு, டே குப்பா சுப்பா ராமா கிருஷ்ணா எல்லாரும் வாங்கடா, இந்த பாருடா என் புருஷனுக்கு தலையில அடிபட்டுருச்சு போல் இருக்கு, என்னன்னு கேளுங்க அப்படின்னு உடனே அத்தனை பேர்கிட்டையும் இவர் சொல்றார், இதுதான் நடந்தது அப்படின்னார். என்ன திரும்பினதே திருப்பி திருப்பி சொல்ற மூலா, ஓ இந்த உடம்புக்கு சொந்தக்காரன் பெயர் மூலனோ அப்படின்னு திருப்பி கேட்கிறார். நல்லா இருக்குடா, உன் பேரே தெரியாத மாதிரி நீ என்கிட்ட கேட்டேன்னா நாங்க உன்னை விட்டுருவோமா? நான் எத்தனை முறை சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீர்களா? என் உடம்பை பார்த்தாலாவது நம்புவீர்களா? இப்ப நான் அந்த உடம்பு கிட்ட போய் இதுல இருந்து உயிரை பிரித்து கொண்டு அந்த உடம்புக்குள்ள புகுந்து எழுந்து நிற்கிறேன், அப்பொழுது நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா அப்படின்னு. அப்ப அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தன் சொன்னான், டே இவன் என்னதான் செய்யறான்னு பாப்போம், வாடா முதல்ல உன் உடம்பு காட்டு அப்படின்னு. நான் வந்தா அங்க இருந்தா தானே இந்த உடம்புக்குள்ள சிக்கி, மனித வாழ்க்கைக்குள் சிக்கி நீ எதையெல்லாம் புரிஞ்சிக்க போற, புரிஞ்சின்றதை இந்த சமூகத்திற்கு எப்படியெல்லாம் சொல்ல போற, அதுக்குத்தானே அந்த மாயா கூத்தே, அதுக்குத்தானே அந்த சம்பவமே நடந்தது. பார்த்தார், வந்து பார்த்தா காணோம், கண்ணை மூடிட்டு சிவபெருமானே என்ன இது அப்படின்னார். ஏன் மாடிய திருவிளையாடல் தான், அந்த உடம்புக்குள்ள இருந்துட்டு புத்தியோட என்னென்ன செஞ்சு எப்படி எப்படி தப்பிக்க முடியுமோ பார்த்துக்கோ. 3000 வருஷத்துக்கு இந்த பக்கம் திரும்பி வந்துடாத. மனித மாய என்ன கேட்ட இல்லையா பார், ஒரு பெண் தன் கணவனை பிரிய முடியாமல், நமக்கெல்லாம் மரணம் என்பது மாற்றம், பிறந்தா இறந்தே தீரணம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் இந்த மானிடர்கள் காலகாலமாக வாழ்வதை போல சொத்து சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா, எல்லார் வீட்லயும் மரணம் நடக்கிறது, எதையும் யாரும் எடுத்துன்னு போக போறது இல்லை. ஆனால் இந்த உலகமே தனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு ராஜா நாடு பிடிக்கிறான் இல்லையா, இதெல்லாம் தான்டா மாயா. மாயை பற்றி தெரிந்தவன் கூட மாயா அப்ப அதை பிரபலம் பாத்துக்கலாம், இப்ப நான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழறதுக்கு ட்ரை பண்றான் பத்தியா, இதெல்லாம் தான்டா மாயா. தேரேறி தெய்வம் ஊருக்குள்ள வரும்பொழுது அந்த தெய்வத்தை வரவேற்று அதனிடம் வரம் கேட்க தெரியாமல் இன்னைக்கு கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குகிற நடிகர்களுடைய கட் அவுட்டுக்கு பாலபிஷேகம் பண்ணி அங்க போய் முட்டி மோதின்னு இருக்கான் இல்லையா, அதுக்கு பேர் தான்டா மாயா. எத்தனை விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும், எத்தனை அறக்கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தாலும், அதெல்லாம் எழுத்தளவில் இருக்க, இன்னைக்கு ஒரு நாள் தப்பு பண்ணிக்கிறேன் நாளைக்கு திருந்திக்கிறேன்னு சொல்லிட்டு அன்றன்றைக்கு தவறு செய்து கொண்டே இருக்கிறவன் தான்டா மனிதன், அதுதான்டா மாயா. இதெல்லாம் விளங்கிக்கொள், புரிந்து கொள் அப்படின்னார். இப்படித்தான் திருமூலர் தோன்றினார். ஒரு ஆட்டு மாடு மேய்க்கின்ற மூலன் என்கின்றவன் திரு சுந்தரத்தேவனுடைய ஆத்மா உள் புக போக, உடம்பு வேற உள்ள இருக்கிற ஆத்மா வந்து இவரோடது, இவர் இந்த மூலன் திரு மூலன் ஆனான். இந்த திரு மூலர் தந்தது இருக்கு இல்லையா, இதுதான் திருமந்திரம். இவர் அதற்கு பிறகு இவருடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு நெடிய விஷயம், எனக்கு ரொம்ப டைம் குறைவா இருக்கு, ஒரு வாரம் பேசலாம், ஏன்னா 3000 பாடல்கள். திருமூலர் சொல்லாத விஷயம் கிடையாது. திருமூலர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய பாடல்களுக்கு அவர் என்ன பேர் வைக்கிறார் தெரியுமா, நாம் அது மொத்தமா அதை திருமந்திரம்னு சொல்றோம், ஆனால் அதை 9 தந்திரமா பிரிச்சிருக்கார். முதல் தந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல சொச்சம் பாடல், அப்புறம் 2ம் தந்திரம், 3ம் தந்திரம், 4ம் தந்திரம்னு ஒவ்வொரு தந்திரமா சொல்லிக் கொண்டு வருகிறார். மந்திரம்னு பொதுவா சொல்லிட்டு அப்புறம் என்ன, அதுல தந்திரம். நம்ம சமயத்துல 3 விஷயங்கள் உண்டு, யந்திர மந்திர தந்திர அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கும். அதுக்குள்ள ஏதோ இருக்கு, நீங்க எந்த ஒரு கடைக்கு ஹோட்டலுக்கு போனாலும் இந்த கல்லாவுக்கு பின்னாடி தலையில பெருசா ஒரு படத்தை போட்டு வச்சிருப்பா, என்னன்னு கேட்டா ஏதோ ஒரு யந்திரம் பேர் சொல்லுவா, துர்கா யந்திரம்வா இல்ல வசிய யந்திரம் அப்படின்வா, இந்த இந்த யந்திரம் வந்து இந்த பக்கம் போற அத்தனை பேரையும் இழுத்து என் கடைக்குள்ள கூட்டிட்டு வந்துடும் அப்படின்வா. சரி, ஏதோ போல் இருக்கு, அதில் என்னென்னமோ எழுதியிருக்கு, அதில் எதோ கணக்கு இருக்கு, அது தெரிஞ்சவா இருக்கா, பிளைண்டாக நம்பி ஏற்றுக்கொண்டு நான் பார்க்குறேன். எந்திரம்னா நமக்கு அதுதான் நினைவுக்கு வரும் இல்லையா,
நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிரைண்டர் எந்திரம் தான், இந்த ஃபேன் ஓடுறது இது எந்திரம் தான், இயங்குகின்ற நமக்கு பயன் தருகின்ற எல்லாவற்றையும் எந்திரம்னு சொல்றது நம்முடைய வழக்கம். மந்திரம் தெரியும் ஐயர் சொல்லுவார் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிவிடுவோம். நீ சமூகத்திட்ட போய் மந்திரம் சொல்லு அப்படின்னு சொன்னால் ஐயர் சொல்லுவார் தானே அப்படின்னு விடுவோம். ஆனால் மந்திரம் என்கின்ற வார்த்தைக்கு உண்மையில் என்ன பொருள் தெரியுமா? திருவள்ளுவர் சொல்றார், நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். அடுத்தது இந்த மந்திரத்தை பற்றி தொல்காப்பியர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழி தானே மந்திரம் என்ப. யார் அது நிறைமொழி மாந்தர்? மொழி தெரியும், நிறைமொழினா பூரண சக்தி மிகுந்த மாந்தர், அப்படிப்பட்ட சக்தி கொண்ட மாந்தர் யார்? ரிஷிகளை சொல்றார் நிறைமொழி மாந்தர். ரிஷி மட்டுமில்ல, சொன்ன சொல் தவறாத, ஒரு பொய் கூட சொல்லாத, தான் வாழும் காலத்தில் ஒரு பொய் கூட சொல்லாத. இப்பவும் சொல்றேன், இது சத்தியம் சத்தியம் சத்தியம். ஒரு பொய் கூட சொல்லாத ஒருவன் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், சொன்னது பலிக்கும். நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க சோதிச்சு பாருங்க, யாராவது ஒருத்தன் தெரியாதனமா பொய் சொல்லாம இருப்பான். பொய் சொல்றது எப்படின்னு தெரியாம ஒருத்தன் இருப்பான், ஒரு அசடு இருக்கும், நம்ம உடனே வாழ்க்கை அப்படிதான் பேர் வைப்போம். நீங்க கவனித்தால் தெரியும், சில குடும்பங்கள்ல அப்பாவிகள் இருப்பா, எதுனாலும் அவளுக்கு தெரியாது. அவளை நம்ம மன வளர்ச்சி குன்றியவர்கள் கொஞ்சம் அப்படி அப்படி ஒரு அது ஒரு 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 லூஸ், ஒரு நட்டு லூஸ், ஒரு மர கழுந்தது, இப்படிலாம் அதுக்கு நம்ம பேரை வச்சிருவோம், பிழைக்க தெரியாதது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நன்றா கவனிச்சா தெரியும், நல்லா அவங்க வாழ்க்கையை கூர்ந்து பார்க்கணும், அவர்கள் மனத்தின் அடியில இருந்து ஏதாவது ஒன்று சொன்னால் அது நடந்துடும். நம்ம கவனிக்காததுனால நமக்கு அந்த உண்மை தெரியாமல் இருக்கும். ஏன்னா அவன் ஒரு நிறைமொழி மாந்தன். சார் இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு, இந்த நிறைமொழி மாந்தருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல பொருள் புரியும்படியா சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னா, சமீப காலத்தில் கண்ணு கேட்டிய தூரத்தில் நாம் பார்க்க இறுதியாக வாழ்ந்த நிறைமொழி மாந்தர் காஞ்சி பெரியவர். அவர் சொல்லவே மாட்டார், சொல்லவே மாட்டார், அவருக்கு தெரியும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா முக்காலமும் அறிந்த ஞானி, அதை மீறி சொல்லிட்டா நடந்துடும். அந்த மாதிரி சம்பவங்கள் உண்டு. கார் ஆசாராம்னு ஒருத்தர், ஒரு மந்திரி, அவர் வந்து உணவுத்துறை அமைச்சராக வரார். இந்த மத்திய நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கும் உணவு மந்திரிக்கும் எப்பவுமே ஒரு சாபக்கேடு. இப்போ பரவாயில்ல, எப்பொழுதும் இந்த இலவச அரிசி எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு அவளுக்கு சிக்கல் போயிடுது. இதற்கு முன்பு அரிசியிலிருந்து எல்லாம் ரேஷன் கடையில் வாங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த ரேஷன் கடை நிர்வாகம் பண்ணுறதுங்கிறது ஒன்றும் சாதாரணம் கிடையாது. சொந்த வீட்டிலே திருடுகின்ற மக்கள் வாழ்கிற ஊர், அப்போ ஊருக்கு பொதுவான விஷயத்தில் கேட்கணுமா என்னன்னு எல்லாருக்கும் தேவை இருக்கா. அதனால் இந்த உணவுத்துறை மந்திரிகளுக்கு வந்து எப்பொழுதுமே நித்திய கண்டம் பூர்ணாயிஸ், அவளுடைய பதவி ரொம்ப சீக்கிரமாக போயிடும். வரலாற்றை திரும்பி பார்த்தா இந்த உண்மையை தெரிந்து கொள்ளலாம். அவளுக்கு வந்து மழை பெய்யலை காஞ்சது அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு பெரிய கொடுமையே கிடையாது. அந்த வருஷம் விளைச்சல் இல்லைன்னு சொன்னால் எத்தனை மெட்ரிக் டன் உணவு தேவைப்படும், மத்திய அரசுகிட்ட என்னத்தை கேட்கறது என்னத்தை பண்ணுறது, விலைவாசி ஏறிடுமே, எதையும் கட்டுப்படுத்த முடியாது, ஒன்றை தொட்டு ஒன்று எங்கடியெல்லாம் வேலை செய்யுங்கிறது அவளுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் மேலே வரப்போகிற எலெக்ஷனில் அது எப்படி எதிரொலிக்கும் அப்படிங்கிற கவலை எல்லாமும். இந்த ராஜாராம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப தவிச்சு போய் காஞ்சி மகா பெரியவரை பார்க்கறதுக்கு வரார். ராஜாராம் வந்து பெரியாருடைய அணுக்க தொண்டராக இருந்தவர். இடையில அவருக்கு உடல் நலம் குன்றி போய் அம்பாளை தன் மனக்கண்ணில் பார்க்க முடிந்து, ஐயோ இத்தனை நாளா இது தெரியாமல் நான் வந்து ஒரு நாத்திகனா இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லி ஆத்திகத்துக்கு மாறினவர். அது ஒரு தனி கதை. அதனால இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, அதுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் இல்லையா, நீங்கள் வேதம் தெரிந்தவர், சாஸ்திரம் தெரிந்தவர், ஞானி, உங்ககிட்ட கேட்கிறேன், என்ன பண்ணினால் மழை நல்ல விதமாக பெய்யும், நீங்களெல்லாம் இருக்கும்போது மழை பெய்யலன்னா எப்படி? அவ்வை பாட்டி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு, நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு, எங்களை எல்லாம் விட்டுருங்கோ, நீங்க இருக்கீங்களே உங்க பொருட்டு கூடவா மழை பெய்யக்கூடாது அப்படின்னு கேட்கிறார். சிரிச்சுட்டே பெரியவர் சொல்றார்,
அப்ப என்ன நல்லவங்கிறியா? பரவாயில்ல, உனக்கு ரொம்ப பெரிய மனசு. நான் நல்லவனா கெட்டவனான்னு எனக்கே தெரியல. கமலஹாசன் சொல்ற மாதிரி எனக்கே தெரியல. இருந்தாலும் உன்னை நான் ரொம்ப பாராட்டுறேன். மந்திரினா இப்படிதான் இருக்கணும். ஐயோ, மழை பெய்யலையே, விளைச்சல் இல்லாம போகுமே, மக்கள் கவலைப்படுவார்களே, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் இருக்கிறதே உன்ன மாதிரி மந்திரிகள் வந்தா நல்வழி காட்டுவதற்கு தான். அந்த காலத்துல இப்படிதான் நடக்கும். அதனாலதான் அவையிலேயே ராஜகுருன்னு ஒருத்தர் இருப்பார். இன்னைக்கு அந்த முறைகள் எல்லாம் மாறிவிட்டது. இருந்தாலும் சென்னையிலிருந்து இந்த கிழவனை பார்க்கறதுக்கு ஒரு நம்பிக்கையோடு நீ வந்திருக்கேன். உன் நல்ல எண்ணத்திற்கு நிச்சயமாக நல்லது நடக்கும். நான் நல்லவனோ இல்லையோ, அந்த ஒருவன் நீ. இப்ப என் கண்ணுக்கு நீ தெரியற. நான் காமாட்சி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நம்புங்கள். திரும்பி தாம்பரம் போய் சேர்றதுக்குள்ள மழை ஆரம்பிச்சது. ரெண்டு நாள் கொட்டி முழக்கியது. நிறைமொழி மாந்தருக்கு இதுதான் இலக்கணம். சார், இன்னொரு உதாரணம் சொல்லுங்களேன். அபிராமி அந்தாதி பாடிய அபிராமி பட்டர் அம்மாவாசை அன்னைக்கு அம்பாளோட முகத்தை பார்த்து, ஆஹா, வானத்தில் இருக்கிற நிலா மாதிரி உன் முகம் ஜொலிக்கிறதுங்கிறார். எதுக்கே போஜராஜா? அவன் அன்னைக்கு தான் பூம்புகார் சமுத்திரத்தில் தன்னுடைய பித்தர்களுக்கு அம்மாவாசை தர்ப்பணம் பண்ணிட்டு வந்திருக்கான். இந்த ஆள் என்னடா, நான் வெளியில வரும்போது பார்த்த நிலா மாதிரி உன் மூஞ்சி இருக்குங்கிறான். இன்னைக்கு ஒருவேளை பௌர்ணமியா, நான் தான் தெரியாம போய் தர்ப்பணம் பண்ணிட்டு வந்தானு மந்திரியை பாக்குறாரு. இல்ல இல்ல, இன்னைக்கு அமாவாசை தான். அப்புறம் இந்த ஆள் ஒரு லூசு. எப்ப பாரு, கோயில் நின்று அம்பாளை பார்த்து இப்படிதான் ஏதாவது உளறின் இருப்பான். இவன் பேர் சுப்பிரமணியம். இவனோட தொல்லை தாங்க முடியல. பாருங்களேன், நீங்க வந்திருக்கீங்க, உங்களை லட்சியமே பண்ணல, உங்களுக்கு ஒரு நமஸ்தே சொல்லல, அம்பாளையே பார்த்து நின்று இருக்கான் பாருங்க, கிறுக்கேன் அப்படின்னு அங்க இருக்கிறவா அத்தனை பேரும் பத்த வைக்கிறவா எல்லா காலத்திலயும் இருந்திருக்கா. ராஜா பார்த்தார், கொஞ்சம் பக்கத்தில் வந்து, ஓய் சுவாமின், இப்படி திரும்பும், சற்று முன் என்ன சொன்னீர் அப்படின்னு கேட்டார். இருமையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே அதுலேயே இருக்கார். ராஜா கூப்பிட்டு கூட திரும்பலை. பக்திக்கு இலக்கணம். நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? ராஜா வரப்போறாருன்னு தெரிஞ்ச நிமிஷம் ரெடி ஆகிடுவோம். யார் யாருக்கு என்னென்ன வாங்கலாம், எங்கெல்லாம் புறம்போக்கு இருக்கு, விஏஓ பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு எதை எதை கேட்டு வாங்கிக்க முடியும். இன்னைக்கு இல்லை, நாளைக்கு எதுக்காவது பயன்படும். ராஜாவை விடுங்க, ராஜா கூட இருக்கிற பிஏலேருந்து யாரையுமே விட மாட்டோம். வளர்ச்சி கட்டி எல்லாரையும் கைக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு பவர் மோடுக்கு அவ்வளோ பவர் இல்லையா? அது இல்லாமல் நாம் எவ்வளோ பாடுபடுறோம். ஆனால் இவர் என்ன செய்கிறார்? ராஜா கூப்பிடுறார், இருமையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறார். கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு மந்திரிக்கு இப்போ கோபம் வந்தது. சோய் சுப்பிரமணியம், வந்திருப்பது யார் என்று பாரும், இந்த நாட்டு அரசர் இப்படிதான் நடந்து கொள்வதா அப்படின்னு சத்தம் போட்டு சொன்னதுக்கு பிறகு அப்படி திரும்பி பார்த்துட்டு, ஓ ராஜாவா, சந்தோஷம், வந்த இடத்துல நமக்குள்ள எதற்கு பேச்சு, அம்பாளை தரிசனம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பார்க்குறாரு. எல்லாம் இருக்கட்டும், அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லும். இன்றைக்கு அம்மாவாசை, நீர் என்ன வெளியில பார்த்த நிலா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீர். உடனே தான் அவருக்கு தெரியறது, அப்படியா, நான் அப்படியா சொன்னேன் அப்படின்னா. பின்ன இங்க கேட்ட அத்தனை பேரும் பைத்தியமா? ஓ, இன்றைக்கு நான் அம்பாளுடைய திருமுகத்தை அவள் முகம் நிலவுதானே, பாருங்களேன், உங்களுக்கு தெரியல அந்த நிலா அப்படின்னு இவரையும் இருக்கிறார். அவள் முகம் நிலவு அதெல்லாம் இல்ல, அது அப்புறம் வழியில் நில பார்த்த நிலவை போல் இருக்கிறதுன்னு சொன்னீரே. அப்படி நான் சொல்லி இருந்தால் அதான் உண்மை. ஏன்னா இந்த இடத்தில் நின்று கொண்டு நான் பேசுகின்ற எல்லா பேச்சும் நான் பேசலையா? எனக்குள்ள அவ பூந்து பேசுறா. நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா நான் உன்னை இப்படியா பேசிட்டு இருப்பேன்? உன் பக்கத்துல எனக்குள்ள இருக்கக்கூடிய நான் எப்படிப்பட்டவன், அகந்தை மிக்கவன் அல்லவா? தன்னை சுயநலத்தோடு என்னை பார்த்துக்கிற மாதிரி நான் நடந்துப்பேன். இதுல இருந்தே உனக்கு தெரியலையா? இந்த இடத்தில் நான் எது சொன்னாலும் அது நான் சொன்னதல்ல, அவள் சொன்னது. உடனே ராஜா சொல்றாருதா, இப்ப கூட சொல்றேன், இந்த மாதிரி எல்லாம் பேச்செல்லாம் பேசி திசை திருப்பாதே, நான் தப்பா சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நான் உன்னை விட்டுறேன். நான் அம்பாள் சொன்னால், அவள் எனக்குள்ள பூந்து பேசினாள், இந்த கதையெல்லாம் கூடாது. பராசக்தி வசனம் மாதிரி எந்த காலத்தில் ஐயா அம்பாள் நேரில் வந்திருக்க, என்ன கதை விடுற நீ? நீர் என்ன சொன்னாலும் சரி, எவ்வளவு மிரட்டினாலும் சரி, நான் சொன்ன சொல்லை மாற்றிக்கொள்ள மாட்டேன். எனக்கு ரெண்டு பேச்செல்லாம் கிடையாது. நான் அவளுடைய திருமுக வதனத்தில் இருக்கேன். நீங்கள் வந்த உடனே பார், ராஜா, நான், நீ அப்படின்லாம் வந்த உடனே இங்கே ஏகாந்தம் கெட்டு போச்சு.
அம்பாள் பின்னாடி போயிட்டா சர்ச்சை முன்னாடி வந்துருது. இதுதானா ராஜா உன்னோட லட்சணம், என்ன பக்தி செய்ய விடு அப்படின்னார். அதெல்லாம் இல்லை, ராஜா கிட்ட நீ ரொம்ப தப்பா நடந்துட்ட, கேட்டா அம்பாள் சொன்னது அப்படிங்கிற, நான் இப்ப சொல்றேன் இது ராஜா உத்தரவு, இன்றைக்கு ராத்திரி நிலா வரணும், வரல அப்படின்னு சொன்னா உன்னை உரியல கட்டி நெருப்புல தொங்க விட்டுருவேன். எதுக்கு என்ன சொல்ற அப்படின்னா, இந்த இடத்தில் இருந்து நீங்கள் பேசுகின்ற பேச்சு கூட அவள் பேச்சுதான், என் எதிரே நான் பேசுகின்ற பேச்சு மட்டுமல்ல உங்கள் பேச்சும் அவள் பேச்சுதான். நீங்கள் இங்கே வந்தது, நான் உங்களை பார்த்தது, இங்கே நடந்து கொண்டிருப்பதெல்லாம் அவளுடைய அனுகிரகம் இல்லாமல் அவளுடைய துணை இல்லாமல் நடக்க முடியுமா? அதனால எனக்கு எந்த விதமான பயமும் இல்லை, அவள் பார்த்துக் கொள்வாள். எவ்வளவு நம்பிக்கை இருந்தால் இதை சொல்றதுக்கு தோணும். அவர் போனதுக்கு அப்புறம் கோவில் பட்டர் சொல்றார், பைத்தியம் யா பைத்தியம், இப்படியா வாயால பேசி மாட்டிக்கொள்வீர், நீர் எவ்வளவு பெரிய பக்தர்னு எனக்கு தெரியும், ராஜா கிட்ட போய் இப்படியா மோதுறது, இப்படியா முட்டுறது, இப்படியா மாட்டிக்கிறது, அவர் உனக்கு தவணை கொடுத்தாரே மன்னிச்சிருவேன்றாரே சொல்றாரு, இவன் யார் என்ன மன்னிக்கிறது, என்னை போல் ஒரு நரன் யாரை யார் மன்னிக்கிறது, நான் அவளுடைய பிள்ளை, அவளுடைய பிள்ளை வந்து ஒரு ராஜாவுக்கு வணங்கினான் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய இழுக்கு. நான் என்ன பண்ணேன், வதனம் அவளுடைய வதனம் முகவதனம் இருக்கே அது நிலா போல் இருக்குன்னு சொன்னது ஒரு தப்பா, அதனால நான் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன். அப்ப என்னதான் முடிவு அப்படின்னா, நான் தான் சொல்லிட்டேன் அவ பார்த்துப்பான்னு சொல்லிட்டு நீ என்ன கவலைப்படுற, அப்ப இன்னைக்கு ராத்திரி நிலா வருங்கிற அது எனக்கு தெரியாது, அவளுடைய விருப்பம், வந்தால் அவளுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறது விளங்கிடும். நான் வந்து வெளியில பார்த்தேன்னு சொன்னேன்னா அப்ப வரும், எனக்கு அதுல சந்தேகமே இல்லை. நடந்ததே அப்பொழுது பாடினது தானே அபிராமி அந்தாதி 108, அதாவது எந்த வார்த்தையில் முடிகிறதோ அந்த வார்த்தையை கொண்டே தொடங்குவதற்கு பேர் தான் அந்தாதி. என்ன ஒரு தமிழ், அபிராமி அந்தாதியை ஒருத்த மனம் உருகி அன்றாடம் அம்பாள் படத்தை பார்த்து பாராயணம் செய்கிறவாளுக்கு மொழி வசப்படும், கலை வசப்படும், நல்லவர்கள் வசப்படுவார்கள், தீயவர்கள் விலகி போவார்கள், சொல் பலிதம் ஏற்படும், முகத்துல வசீகரம் கூடும். ஆனா நாம் அதை எவ்வளவு உருக்கமா உள்ளுக்குள்ள வாங்கிக்கணும்னு இருக்கு. நல்லா என்னைக்காவது ஒரு பெரிய மேடை, அந்த மேடையில சொற்பொழி வாட்டணும்னு சொன்னா கண்களில் ஜலத்தோடு பாராயணம் பண்ணுவேன், அம்மா என்னை உற்றாத, அந்த மேடையில என் பேச்சு பின்தங்கிடக்கூடாது, பெரிய மேடையை நோக்கி நான் போறேன், உன் தமிழ் எனக்கு கை கொடுக்கட்டும்னு சொல்லிட்டு அதை அப்படியே ரசிச்சு படிப்பேன். வெள்ளம் சாப்பிடுற மாதிரி நான் வார்த்தைகளை சொல்லுவேன், தாரமர் குன்றையும் சாத்தும் தில்லையும் ஊரமைந்த பாகத்தை உமை மைந்தனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை ஒவ்வொன்றையும் ரொம்ப அழகா பிரிச்சு 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 படிக்கும்போது எனக்கு நாக்குக்கு அவ்வளவு சுகம், மனசுக்கு அவ்வளவு சுகம். என்ன ஒரு தமிழ், நம்மவர்கள் எப்பேற்பட்ட பெருவாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். அதில் இருக்கக்கூடிய சில பாடல்கள் இருக்கே அதெல்லாம் சில கோள்களுடைய ஆதிக்கத்தையே கட்டுப்படுத்தக்கூடியது. சில ஜோதிடர்கள் சொல்லுவார்கள், எனக்கு ஒரு ஜோதிடர் சொன்னார், எனக்கு ஒரு பெரிய அளவில் தொகை ஒன்று வர வேண்டியிருந்தது, வருமோ வராதோன்னு தெரியல, அந்த ஜோதிடர்கிட்ட பேசும்பொழுது நான் சொன்னேன் ஒரு பெரிய தொகை அது வரும்னு எனக்கு தோணலை அப்படின்னு. 68வது பாடல் அபிராமி அந்தாதியில், தவறாமல் பாடுங்கள், உங்கள் வீடு தேடி கொண்டு வந்து அந்த பணத்தை கொடுத்துட்டு போவான், நடக்கலன்னு சொன்னா அந்த தமிழ் போய் நான் போய் ஜோதிடம் போய் அப்படின்னார். 4 வரி போனேன் எடுத்தேன் அந்த பாட்டை, அந்த 68வது பாடல் இருக்கு இல்லையா, அதை நான் பாட தொடங்கினேன். டெய்லி ஒரு முறை தான், அப்புறம் ஒரு முறைங்கிறது 2 முறை 3 முறை, அப்புறம் இதை ஒன்றை மட்டும் சொல்லிட்டு இருக்குமே முதல்ல இருந்து சொல்லுவோமே, அப்புறம் அது என்ன பிடிச்சுன்னு இருக்கு, அந்த தமிழ் என்னை கவ்வி கொண்டது. அதுக்கப்புறம் இப்பெல்லாம் எப்போ ஓய்வு கிடைச்சாலும் சரி எடுத்துட்டு நான் என்ன பெட்டராக மாத்தின்னுருவேன், எனக்குள்ள அவருடைய ஆவி பூந்துன்றும் அப்படியே ரொம்ப அழகா. நான் அந்த கோயில் முன்னாடி நிற்கிற மாதிரி, அம்பாளைய முன்னாடி நின்று தலைய தலையை ஆட்டின்னு கேட்குற மாதிரி பாவனை, அதுதான் பக்தி. உருக்கம் வேணும், என்ன ஒரு அதிசயம்னா அதே போல பணத்தை தட்டில் வச்சு எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்துட்டு போனான். நான் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி எழுதுவதாகட்டும், மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி பேசுவதாகட்டும், என் வாழ்க்கையில நான் அனுபவித்து அறிந்தது அதெல்லாம் ஏதோ ஒரு பொய் அல்ல, அவைகளுக்கு பின்னால பெரிய உண்மைகள் இருக்கின்றன. அன்றைக்கு நிலா வந்தது, இன்றைக்கும் வரையிலும் அபிராமியா பற்றி சிந்திக்கப்படுகிறார், இவர் நிறை மொழி மாந்தர். அப்ப இப்படிப்பட்டவா சொல்ற இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் மந்திரம். அவர் பாடின அபிராமி அந்தாதி அப்ப மந்திரம் தானே, திருமூலரும் இந்த மாய உலகத்துல சிக்கிக்கொண்ட நிலையில அவருக்கு நிறைய அனுபவங்கள் அதற்கு பிறகு.
அதுக்கப்புறம் ஒரு ராஜாவோட உடம்புக்குள்ள பூந்து ராணியோட விவாதம் பண்றார், நிறைய இடங்களுக்கு போறார், மனித வாழ்க்கையினுடைய மாய பாடுகளை எல்லாம் பார்க்கிறார். பார்த்துட்டு உட்காந்து ஒரு நாளைக்கு ஒரு பாட்டுன்னு 3000 வருஷம், இந்த இடத்துல பல கேள்வி நமக்கு வரும். 3000 வருஷம்லாம் ஒருத்தன் உயிர் வாழ முடியுமா? அது என்ன கணக்கு? ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு தான், ஏன் ஒரு நாளைக்கு 10 பாட்டு 20 பாட்டு எழுதக்கூடாதா? இது எதை வச்சு சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிறேன், இந்த பேருண்மை இருக்கு இல்லையா, இந்த 3000 ஆண்டு 3000 பாடல்கள் அப்படிங்கிறதுக்கு பின்னால் நாம் புரிந்து கொள்ளப்பட முடியாத ஒரு ரகசியம் இருக்கிறது. நம்ம அறிவுக்கு அது எட்டலை. நானும் என்னென்னமோ யோசித்து பார்த்துட்டேன். நான் எல்லாரையும் போல சாதாரணமாக 3000லாம் இருக்க முடியாது, போகிற போக்கில் எவனா கதை கட்டி விட்டுட்டு போயிட்டான்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா 35 வருஷமாக நான் எழுதுறேன், நான் எழுதின பல கதைகள் எனக்கே ஞாபகம் இல்லை. என்னை போல நூற்றுக்கணக்கான எழுத்தாளர்கள் இந்த மண்ணில் லட்சக்கணக்கான கதைகளை எழுதியிருக்கிறார்கள், அவைகள்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. கடந்த 1000 ஆண்டுகளில் எவ்வளவோ பேர் தோன்றி எவ்வளவோ எழுதிவிட்டார்கள், இதையெல்லாம் காலம் கொண்டு போயிடுத்து, ஆனால் இந்த திருமந்திரம் அப்படியே இருக்கு. சக்தி இல்லாத ஒன்று இந்த சமூகத்தில் இருக்க முடியுமா? அது தூக்கி போட்டுருவோமே. இன்றைக்கும் ஏந்தி பிடித்து கொண்டு யாராவது ஒருத்தர் பேசுறோமே. இந்த திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய சில பாடல்கள், அதில் ஒரு பாடல் பெரியவர் ரொம்ப மாந்தி போய் சொல்லுவார். நீங்கள்லாம் கூட கேட்டிருப்பீர்கள், மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பறத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். மரத்தில் செய்யப்பட்ட ஒரு யானை இருக்கு, அந்த யானை பொம்மை, அதை ஒரு குழந்தை கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம், அந்த குழந்தை என்ன நினைக்கும் தெரியுமா? இது மரத்தில் செஞ்ச யானைன்னு நினைக்காது, யானைன்னு நினைக்கும். ஆனா நம்ம கிட்ட கொடுத்தா நாம என்ன செய்வோம்? அதுல யானையை பார்க்க மாட்டோம், மரத்தை தான் முதல்ல பார்ப்போம். மரம் யானை வடிவத்தில் செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னுவோம். முதல்ல நமக்கு அந்த மரமாக தான் தெரியுமே தவிர அது தெரியாது. ஆனால் இந்த உண்மை அந்த குழந்தைக்கு தெரியாது. அந்த குழந்தை என்ன நினைக்கும்? யானடா அப்படின்னு நினைக்கும், அதுக்கு மரம் தெரியாது. அதே போல நல்ல ஞானியர்கள் இருக்கார்கள் அல்லவா, அவர்கள் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கடவுளாகத்தான் தெரிவார்கள். ஏன்னா அவர்களுடைய படைப்பு, அத்தனை பேரும் இறைவனுடைய படைப்பு, இறைவனுடைய அம்சம் எல்லோருக்குள்ளயும் இருக்கு. ஒவ்வொருத்தரும் இறைவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒரு செல் போலதான் நம்ம. அதனால் அவர்கள் இந்த உலகத்தவரை, இந்த உலகத்தை இறைவனாகத்தான் பார்ப்பார்கள். அவர்களை பொறுத்த மட்டும் பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே அவர்களுடைய கண்ணை மறைச்சிடும். பரத்தில் மறைந்தது, அவர்களை பொறுத்த மட்டும் இந்த பரத்துக்குள்ள இந்த அஞ்ஞானம் இருக்கே அது மறைஞ்சு போய் இந்த உலகம் இறைவனால் படைக்கப்பட்டது, இறைவன் தான் தெரிவானே தவிர தனித்த ஒரு மனிதனாக, தனித்த ஒரு ஆணாக, தனித்த ஒரு பெண்ணாக, தனித்த ஒரு ஊராக, தனித்த ஒன்றாக அவர்கள் பார்க்க மாட்டார்கள். பார்க்க தெரிந்தவன் தான் ஞானி. யார் ஞானி அப்படிங்கிற கேள்விக்கு தந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு 4 வரி பாட்டு பதில். இறைவன் ஈசனால இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட ஒரு பாட்டு பாடுறார், என்ன தெரியுமா? ஆசை அருமின், ஆசை அருமின், ஈசனோடாயினும் ஆசை அருமின். ஏன்னா அதுன்ற வழியா தாண்டா எல்லாம் உள்ள நுழையிறது. நான் சொன்ன துறவிக்கு கூட ஒரு ஆசை இருக்குன்னு சொன்னேன், அதை கூட விட்டுணும், ஒருபடி மேல போறார். இந்த துறவியோட விருப்பம் என்ன? இறைவனுடைய திருவடியை அடையிறது, அதை கூட விட்டுரு. ஏன்னா உன்னை படைச்சவனுக்கு உனக்கு எப்போ எதை கொடுக்கணும்னு தெரியாதா? நீ நம்ம முயற்சி செய்தாதான் அவனை அடைய முடியும் அப்படின்னு நினைக்கிறப்ப அது கூட அஞ்ஞானம், அதையும் விட்டுணும். இந்த ஆசையருமின் பாட்டு இருக்கே, இதை வச்சு ஒருத்தர் தீசிஸ் பண்ணியிருக்கார். 2 வரி பாட்டு, 2 மணி நேரம் பல கிளை கதைகளோடு பேசிண்டே போலாம். என்ன இந்த மாதிரி 3000 பாடல், இந்த 3000 பாடல்களுக்குள்ள பிறப்பு குறித்து, எந்த குழந்தை எப்படி பிறக்கும் என்பது குறித்து, எந்த பாவம் என்ன செய்யும் என்பது குறித்து, இறைவனுடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து, இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து,
சகல சப்ஜெக்டையும் சல்லி சல்லியா அலசி ஆய்ந்து தன்னுடைய ஞானத்தினாலே உள்வாங்கி இந்த மனித சமூகம், வருங்கால மனித சமூகம் ஓய்வு பெறணும். 100,000 பேருக்கு சொல்றேன், ஒருத்தன் கேட்டுட்டு தனக்குள் தன்னை கண்டுகொண்டால் அது இந்த திருமந்திரத்திற்கு வெற்றி. அதனாலதான் பெரியவர் சொன்னார், உங்களுக்குள்ள திருமந்திரம் இருக்கே, அதை விட பெருமந்திரம் எனக்கு தெரியாது. அத்தனை சிறப்பு வாய்ந்தது இந்த திருமந்திரத்தை தொட்டு இன்னும் பல பாடல்கள், அந்த பாடல்களுக்குள்ள போனா கிளைக்கதைகளை சொன்னா தான் புரியும். அந்த கிளைக்கதைகளை சொல்லி அந்த பாட்டுக்கு வரும்பொழுது நமக்கு அந்த அர்த்தம் இருக்கு இல்லையா, ரெண்டும் ஒன்று சேர்ந்து ஓஹோ இதற்குள் இப்படி ஒரு நுட்பமான பொருள் இருக்கா அப்படிங்கிற எண்ணம் நமக்கு ஏற்படும். இந்த ஆசை அருமின், ஆசை அருமின்ங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தோடு சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செஞ்சுக்கிறேன். மணி 8 ஆச்சு. ஏற்கனவே இந்த அரங்கத்தில் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், பிராந்தர்னு ஒரு சித்தர், சுடுகாட்டில் படுத்து தூங்குறவர். ஒரு ராத்திரி காளி தேவி பிரசன்னமாரா, எட்டி உதைக்கிறா பிராந்தர. எவ்வளவு தைரியம்டா, நான் தெரிகிற இந்த காட்டுக்குள்ள கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் படுத்துட்டு இருக்கேன்னு எழுந்து கொட்டாவி பெரிய காளியை பார்த்துட்டு எதுக்கு தூக்கத்தில் எழுப்புறேங்கிறார். நாம இருந்தா வெலவெலத்து போவோம், காளிக்கு தான் உதறல். இப்போ உதறல் கொடுக்குற காளிக்கு உதறல் கொடுத்தார் பிராந்தர். என்னடா கொட்டாவி பிரிய தூக்கத்தில் எழுப்புறேன்னு சாதாரணமாக உங்கள் அம்மா அப்பாவை பார்த்து கேட்குற மாதிரி என்னை பார்த்து கேட்குறேன். என்னை பார்த்தா பயமா இல்லை உனக்கு? ஏன்னா கபால மாலை தரிச்சு சென்னாக்கு தொப்புள் வரை தொங்க கையில் அப்படி கோலத்தோட கண்ணங்கரையில் நிற்கிறா இந்த ஆள். அப்படியே ஜாலியாக என்ன இன்னும் தூங்க உடனே திரும்பி புரண்டு கொடுக்குறான், திரும்ப சூலத்திலேயே குத்தி எழுப்புறா. என்ன தைரியம், நான் நடந்து போகிற பாதை நானும் பார்க்குறேன், கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் படுத்து தூங்குறேன் அப்படிங்கிற. இப்போ நான் பயப்படணும், அதுதான் உன்னோட கவலையான்னு கேட்குறாரு. என்னடா எதை கேட்டாலும் ரொம்ப தைரியமாக எழுத்து எழுத்து பதில் சொல்கிற, யார்ரா நீ அப்படிங்கிற. நீ தான் படைச்ச, உனக்கே என்ன தெரியலையாங்கிற அடுத்த கேள்வி. நரனே அப்படிங்கிறார், பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா நீ தான் இப்போ நரன் மாதிரி நடந்துக்கிற அப்படின்ட்டார். காளி பார்த்தா அதிர்ந்து போனாள். உடனே தன்னுடைய சுரூபத்தை மாத்திண்டு மகாலட்சுமி மாதிரி, அஷ்ட தச புஜ மகாலட்சுமின்னு சொல்லுவோம், 18 கைகளோடு கூடின தோற்றத்தை அஷ்டாதச புஜ மகாலட்சுமின்னு சொல்லுவோம். அந்த தோற்றத்தோடு கூடி, அப்பா நான் மானுடத்தில் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், இந்த இடத்துல எத்தனையோ பேர் என்ன வசியம் பண்ணி பிடிச்சி தன் காரியங்களை சாதித்துக் கொள்வதற்கு இந்த மயானத்திற்கு வருவார்கள், என் தரிசனம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குவார்கள். ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு 12,000 வருஷமாக நான் அந்த என்னோட தரிசனத்துக்காக பலியாக கொடுத்துட்டுருக்கான், ஆனால் நான் உங்கள்கிட்ட டுபுக்குன்னு உன் முன்னாடி வந்து நின்னது பெரிய தப்பு போல இருக்கு, நீ என்னை அப்படியே கவுத்துட்ட, எனக்கு உன்னை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என் ஞானத்தில் நான் நீ யாருன்னு தெரிஞ்சுட்டேன், பிராந்தன் என்கின்ற சித்தன் நீ, சித்தனுக்கு இலக்கணம் நீ அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்னப்பா வரம் வேணும்னு கேட்டா. எனக்கு எதுக்கு வரம், அடுத்த கேள்வி, எனக்கு எதுக்கு வரம், எனக்கு வரம்லாம் ஒன்றும் வேண்டாம், தூங்கணும், இடத்த காலி பண்ணு. அவர் சொன்னார், டேய் என்னை தரிசிக்கிறது மட்டுமல்ல, என்னிடம் வரம் பெறுவதற்கு தான் அவனும் தவம் பண்ணிட்டு இருக்கான், நானா வந்து உங்ககிட்ட வரத்தை கேட்டால் உனக்கு அவ்வளோ இழப்பமா இருக்கா, உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு, உனக்கு உன் காலை பார்த்தா யானைக்கால் வேற, இந்த காலை வச்சுட்டு நீ இவ்வளோ சந்தோஷமா எப்படி கடவுள் நேரில் வந்து கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நீ இருக்கேன் அப்படின்னார். அவருக்கு திரும்ப கொட்டாவி வந்தது, கொட்டாவி பிரிய சொன்னார், என் 7 தலைமுறை தாத்தனில் யாரோ, 7 தலைமுறை பாட்டியில் யாரோ, அம்மா வழியில் 7, 7, 14, அப்பா வழியில் 7, 7, 14, ஆக மொத்தம் இந்த 28 பேர், இந்த 28 பேருக்குள்ளேருந்து பிறந்த பிள்ளைகள் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த சப் ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 100, 150 பேர், இவர்கள் அத்தனை பேரும் கொண்டது தான், இவர்கள் அத்தனை பேருனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் என்கிட்ட பங்கு இருக்கு, அவர்களுக்குள்ளேயும் என்னோட பங்கு இருக்கு, இதில் யார் என்ன செய்தாலும் அத்தனை பேரையும் பாதிக்கும். இப்போ ஒரு மரம் இருக்கு, ஒரு மரத்தில் நீங்கள் எங்கேயோ ஒரு பாகத்தில் ஒரு இலையை கள்ளினா மற்ற இந்த ஓரத்தில் இருக்கிற பாகத்துக்கு தெரியாதா என்ன, பாதிப்பு மொத்த மரத்துக்கும் தான், அதோட விளைவை அந்த மரம் காட்டியே தீரணும். அதனால இதில் யாரோ எப்பொழுதோ செய்த வினை, ஏன் நானே கூட புன் ஜென்மத்தில் எனக்கு செய்திருக்கலாம், இதை வந்திருக்கு, இது என்ன ஒரு கேள்வின்னு கேட்குறேன் அப்படின்னார். சரி நான் வரம் வேணும்னு கேட்டேன், வேண்டான்னு சொல்லிட்டேன், குறைந்தபட்சம் இந்த கால் நோய் இருக்கு இல்லையா, அதையாவது நான் நீக்கிட்டு போகிறேன், ஏன்னா நான் உன்னை பார்த்துட்டு நான் காளி வந்தால் ஒன்றுமே கொடுக்காம போனான்னு எனக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னா. உனக்கு கூட நல்ல பேர் கெட்ட பேர் ஆசையெல்லாம் இருக்கா,
சொல்லிட்டு அவர் சொன்னார், கர்மத்தால் வந்தது கர்மத்தாலேயே தீரட்டும், வலியை அனுபவித்து தீர்த்து விடுகிறேன், உன் கருணையாலெல்லாம் இதை நான் தாண்டறதுக்கு விரும்பலை, எனக்கு என்னை பார்த்து கருணை கொண்டு எனக்கு வரம் தருகிறேன் என்று சொன்ன இல்லையா, உனக்கு கோடி நமஸ்காரம், நீ போயிட்டு வா அப்படின்னா, காளி சொன்னா, நீ சித்தன் அல்ல, சித்தனுக்கெல்லாம் சித்தன், மாயாவை ஜெயிக்கிறதுன்னா இதுதான், கடவுளே வந்து வரம் தருகிறேன் என்று சொல்ல போதும் அந்த வரம் தேவையில்லை, கர்மத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்ற ஒரு தைரியம் எவனுக்கு இருக்கிறதோ அவனால மாயாவை ஜெயிக்க முடியும். பிராந்தர் மட்டுமல்ல, ரமணரும் பெரிய உதாரணம், தன் மேல் முளைத்த புற்றுநோய் கட்டி இருக்குல்ல, அதை சிவலிங்கமா பார்த்தவர், நம்ம பார்ப்போமா, சிவபெருமானுக்கு இப்படி ஒரு ரணமாக என் மேனிமேல் வந்து காட்சி தரணும்னு ஆசை போல் இருக்கு அப்படின்னார். சேஷாத்ரி சுவாமிகள் இருந்தார், தினந்தோறும் சிவ வழிபாடு செய்யறவர், ஒரு நாள் எங்கேயுமே காட்டுக்குள்ள பகுதியில் கிடைக்கல, ஐயோ இன்னைக்கு சிவ வழிபாடு செய்ய முடியல, என்ன பண்ண போறேன் என் கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லும்பொழுது, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, ஒருத்தன் சோத்த கட்டின்னு வந்தான், புளி சாதம் தயிர் சாதம் பார்த்தார், அவன் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொடுத்தான், தயிர் சாதத்தில் சிவலிங்கம் செஞ்சார், புளி சாதத்தில் ஒவ்வொரு பருக்க இருக்குல்ல அதை எடுத்து அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டார். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, இப்படி சித்தர்கள் தங்களுக்குள்ள வழிகளை தேடி கண்டுபிடித்து தங்களுடைய சிடுக்குகள் சிக்கல்களை தாண்ட தெரிந்தவர்கள், மாயையை வெல்ல தெரிந்தவர்கள், மாயையை வெல்லுவதற்கு நமக்கு வழிகாட்டுவது தான் திருமந்திரம். நான் ரொம்ப நாவல்ட்டியா போயிட்டேன், தத்துவார்த்தமா பாட்டுக்குள்ள போந்து ஒவ்வொரு பாட்டையும் சொல்லி ஒரு ஒரு தந்திரத்துக்கு ஒரு பாட்டுன்னு ஒன்பது பாட்டை எடுத்துட்டு ஒன்பது பாட்டுக்கு நான் பொழிப்புரை சொன்னாலே பொழுது விடிஞ்சு, மிகப்பெரிய விஷயம், யானையை ஒரு சின்ன பானைக்குள்ள அடைக்கிற மாதிரி ஒரு முயற்சி இந்த நிகழ்ச்சி. அந்த அளவில் இன்றைய தினம் காயத்ரி குறித்தும் திருமந்திரம் குறித்தும் உங்க முன்னால சிந்திக்கிறதுக்கு கிடைச்ச எனக்கு வாய்ப்பு ஒரு பாக்கியம். நாளைய தினம் மகாபெரியவருடைய கருணை மிகுந்த உபதேசங்களை, அவருடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை இந்த அவையில் சிந்திப்பேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன்.